வணக்கம். ஸோ உங்களுடைய தட்சிணாமூர்த்தி. குருகுல வழியில் நின்னதி களஞ்சியத்தில் காலேஜில் படிப்பது எப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 4 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் வர எல்லா வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னால் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இதை பற்றி நிறைய வீடியோ வரப்போகுது. எதற்கும் துணிந்து விடு. என்ன சார் சண்டைக்காக போகிறேன், எதற்கும் துணிந்து விடு? சார் 12வது வரைக்கும், இந்த 10வது வரைக்குமே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், யாராவது திட்டுனா கூட நமக்கு பெருசாக தோணாது. 10வதுலேருந்து 12வதுக்கு வரும்போது யாராவது லேசாக திட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படியே லைட்டாக கோபம் வரும், இருந்தாலும் அமைதியாக போயிடும். நான் 12வது முடித்து நம்ம காலேஜுக்கு போனோன்னா, நம்மளுடைய சைக்கலாஜிக்கலான ஒரு சேஞ்ச் என்னென்னா, தன்னுணர்வு தன்மானம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்துடும், பை டிஃபால்ட் வந்துடும். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, பெரிய ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, தன்மான உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். சரி, இது வரக்கூடாது சார், வரணும். ஆனால் வரும்போது என்ன நடக்கும்னா, சண்டை வரும். இப்போ நார்மலாக ஒரு சின்ன சின்ன கிளாஷு, மான அவமானங்கள், பெருமையும் வரும், சிறுமையும் வரும். இத்தனை நாள் வந்து பொத்தி பொத்தி வீட்டில் பாதுகாத்தாங்க, ஸ்கூல்லையும் பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க. இதுக்கு மேலே நீங்கள் சந்தைக்கு வந்துட்டீங்க. சந்தைன்னா என்ன? வீட்டில் இருந்து பொது இடத்துக்கு வந்துட்டீங்க. இந்த பொது இடத்துல 4 பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவான், 4 பேர் நம்மளை திட்டுவான், 4 பேர் நம்மளை பாராட்டுவான். இது நடக்கும். அதனால் யாராவது பாராட்டினா ஓஹோன்னு குதிக்கவும் கூடாது, யாராவது திட்டுனா அப்படியே சுருங்கி ஒரு பக்கமாக உட்காந்துடக்கூடாது. இதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப். நம்ம வடிவேல் ஒரு இதில் சொன்ன மாதிரி, விட்றா சூனாப்பானா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, யாரும் பார்க்கலடா, போயிட்டே இருடா அப்படிம்பாங்கள. அந்த மாதிரி அவமானம் வந்துச்சுன்னு வச்சுங்க, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அது அந்த செகண்டோடு அது முடிஞ்சு போச்சு, அதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ரேகிங் பண்ணுறான், என்னை திட்டுறான், என்னை பார்க்குறான், என்னை முறைக்கிறான், இதெல்லாம் இக்னோர் பண்ண கற்றுக்கணும். அப்போது அதுக்கு என்ன வேணும்? எதற்கும் துணிந்து விடும். ஏன்னா இனிமேல் நீ செய்கின்ற நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் நீ தான் பொறுப்பு. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஏதாவது பேக் சப்போர்ட் கொடுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வரலாம், ஆனால் அதனுடைய முழு நல்லது கெட்டது உன்னை தான் சேரும். ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அழுகிறது, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் ட்ராப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ மீண்டும் இதுக்கு அடுத்தது வேறு டாப்பிக்லாம் நம்ம பேச போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.